இந்த வீடியோவில் நம்ம ஒரு வித்தியாசமான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது புனர்ஜென்மம் பற்றி வந்த நிறைய சீரியல்ஸ் இருக்குது, அதெல்லாம் முக்கியமான ஒரு சீரியல்ஸ் பற்றியெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புனர்ஜென்மனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்க, அவங்க ஒரு சில காரணத்தினால இறந்துருப்பாங்க, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மறுபிறவி எடுத்து அவங்களா பழிவாங்க வர்ற மாதிரி, இல்லை வேறு எதனா ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியலில் காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டோரி பேஸ்டில் வந்த முக்கியமான சீரியல்ஸ் பற்றி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், யாருக்காச்சும் பார்ட் டைம் ஜாப் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுற மாதிரி டெய்லி ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோஸ் பார்க்குறது மூலிமா 5 ரூபாயிலேருந்து 1800 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஞ்சாரா குப்ஷூர்த்தி கா. இந்த சீரியல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஸ் டிவியில் தான் ஹிந்தியில் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 2020லேருந்து 2021 வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 86 எபிசோட் தான். இந்த சீரியலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புனர்ஜென்மம் பேஸ்டு அந்த மாதிரியான ஸ்டோரி தான். அடுத்து ஹிந்தியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு முக்கியமான சீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா கசம் தேரே பியார் கே. இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகா செங்கார் அப்புறம் ஷரத் மல்ஹோத்ரா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேரா பண்ணியிருப்பாங்க. இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா 2016லேருந்து 2018 வரைக்கும் ஓடிருக்கும், மொத்தம் 623 எபிசோட். இந்த சீரியல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான புனர்ஜென்மம் பற்றின ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கும். புனர்ஜென்மம்னு சொன்னாலே அதில் கண்டிப்பாக நாகினி சீரியல்ஸ் கண்டிப்பாக வருங்க. நாகினி சீரியல்ஸில் இது வரைக்கும் எந்தெந்த ஷோ வந்து புனர்ஜென்மம் இல்லாமல் ஸ்டோரி எடுத்திருக்காங்கன்னு தெரில. ஸோ ஆனால் கண்டிப்பாக நிறையா சீசன்லாம் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதில் முக்கியமான 3 சீசன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாகினி சீசன் 3 வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின ஸ்டோரி நிறையா வந்திருக்கும். அதுக்கப்புறம் நாகினி சீசன் 5 வந்து பார்த்திங்கன்னா புனர்ஜென்மம் ஸ்டோரி வந்திருக்கும். அண்ட் ஃபைனலாக இப்போ டெலிகாஸ்ட் பண்ணால் நாகினி 6 கூட அப்படி தாங்க புனர்ஜென்மலாம் வந்திருக்கும். அதாவது பிரார்த்தனா செத்து போய் மறுபடியும் இன்னொரு புனர்ஜென்மம் எடுத்து அவங்க வந்து பிறந்து பழி வாங்குற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் இன்னொரு முக்கியமான சீரியல் இருக்குது, அதுதான் பெகபு. இந்த பெகபுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அரக்கனின் காதல் அப்படிங்கிற டைட்டில் நம்மளே வந்து இன்ஃபோ கேலரி சேனலில் வீடியோஸ் எபிசோட்லாம் அவைலபிளாக இருக்குது, பார்க்கலாம் பாருங்கள். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் இறந்துருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க மறுபிறவி எடுத்து மறுபடியும் வர்ற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. இந்த சீரியல் லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் சீரியல் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.